அம்மா, டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய பெரும்பரக்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம், டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் அப்படின்னு ஆளுங்கட்சியா வந்தாலும் அதைத்தான் செய்யணும். டாஸ்மார்க் கடைகளை மூடணும். டாஸ்மார்க் கடைகளின் மூலமாக வருமானத்திற்கு மாற்று வருமானத்தை ஏற்பாடு செய்யணும். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துருச்சு டாஸ்மார்க். பெருந்தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களை என்ன கூப்பிட்டீங்க, வாங்க தோல. அவருக்கு நம்மளை விட்ட ஆள் கிடையாது, நமக்கு அவரை விட்ட ஆள் கிடையாது பாவம். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் சொன்னது, நம்முடைய கையிலே சூலாயுதம் இருக்கிறது. அந்த சூலாயுதத்தில் மூன்று கூர்கள் இருக்கின்றன, மூன்று கூர்மைகள் இருக்கு. அதுல ஒரு கூர்மை இஸ்லாமியர்களை பழிவாங்க, இன்னொன்று கிறிஸ்தவர்களை பழிவாங்க, மூன்றாவது கூர்மை கம்யூனிஸ்டுகளை பழிவாங்க என்று சொன்னது ஆர்எஸ்எஸ். இதே தமிழ்நாட்டுக்குள்ள குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்தவங்களை எதிர்த்து அரசியல் கட்சிகள் அஞ்சு நடுங்கி ஓரங்கட்டி உட்கார்ந்து இருக்கிற போது துணிச்சலாக களம் இறங்கி அரசாங்கத்திடம் தன்னுடைய கோரிக்கைகளை மட்டும் இல்ல அதிகாரத்தை எதிர்த்து கரம் உயர்த்துகிற கூட்டம் நாங்கள் என்று காட்டியது தேசி. நம்ம ஐயா 56 இன்ச் மோடி அவருடைய பிறந்த ஊர் இருக்கு பாருங்க, குஜராத். அது ஆள்கால் ஃப்ரீ மாநிலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க மத தடை செய்யப்பட்ட ஒண்ணு, மத இல்லாத மாநிலம் அது. ஆனா 1.5 லட்சம் ஸ்பிரிட் கைப்பற்றப்பட்டிருக்கு, 1.5 லட்சம் லிட்டர் ஸ்பிரிட். அப்படி என்னது, 1.5 லட்சம் லிட்டர் சாராயத்தை அங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், இழப்பதற்கு எதுவுமே இல்லை நம் கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும், சனாதனிகள் ஆரிய பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற எந்த கூட்டமும் இந்தியா முழுவதும் காவிகள் ஆடிக்கொண்டிருக்கிற போது காவிகளை எதிர்த்து களமாடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது ஜனநாயக வாலிபர் சங்கம் என்கிற செம்படைதான். காவிகளினுடைய அஜெண்டாவிலேயே அவங்க பார்த்து வரலாற்று பூர்வமாக அஞ்சு நடுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறதுனா அது சிவப்பு கூட்டம் தான், அதுதான் இந்திய வரலாறு. அதனாலதான் ஆர்எஸ்எஸ் சொன்னது, நம்முடைய கையிலே சூலாயுதம் இருக்கிறது. அந்த சூலாயுதத்தில் மூன்று கூர்கள் இருக்கின்றன, மூன்று கூர்மைகள் இருக்கு. அதுல ஒரு கூர்மை இஸ்லாமியர்களை பழிவாங்க, இன்னொன்று கிறிஸ்தவர்களை பழிவாங்க, மூன்றாவது கூர்மை கம்யூனிஸ்டுகளை பழிவாங்க என்று சொன்னது ஆர்எஸ்எஸ். சிவப்பு படையை பார்த்து அஞ்சு நடுங்கி ஓடி ஒழியக்கூடியது என்றால் நீங்க எவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்கன்னு தெரியும். இதே தமிழ்நாட்டுக்குள்ள குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்தவங்களை எதிர்த்து அரசியல் கட்சிகள் அஞ்சு நடுங்கி ஓரங்கட்டி உட்கார்ந்து இருக்கிற போது துணிச்சலாக களம் இறங்கி அரசாங்கத்திடம் தன்னுடைய கோரிக்கைகளை மட்டும் இல்ல அதிகாரத்தை எதிர்த்து கரம் உயர்த்துகிற கூட்டம் நாங்கள் என்று காட்டியது டைஃபி. அதுதான் டைஃபியோடைய வெற்றிக்கு காரணம். காசு பணம் அதிகாரம் பதவி எதுக்குமே அஞ்சாம கள்ளத்துல நின்று தன் உயிரை துச்சமா நினைக்கிற தோழமை இருக்கிற அமைப்பு தான் இந்த டைஃபி என்கிற அமைப்பு. எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மலம் கலந்துட்டானேன்னு மனசுக்குள்ள குமரி கொண்டிருந்தது ஒரு கூட்டம். நாளைக்கு இந்த சமூகமும் இந்த வரலாறும் அவனாடா, அந்த ஊருக்காரன் மலம் தண்ணி மலம் கலந்த தண்ணிய குடிச்சவனா, அந்த ஊருக்காரன் பீ தண்ணிய குடிச்சவனானே, காலம் வரலாறு எங்களை கேவலப்படுத்துமேனு உணவை எல்லாம் அஞ்சு நடுங்கி போயிருந்த கூட்டத்திற்கும் அங்க இருந்த மக்களுக்கும் ஆறுதலாக, யார் வரலனாலும் நாங்க வருவோம் என்று கைது செய்ய செய்ய களத்துல போய் நின்று எங்களை கைது செய், எங்களை கைது செய் என்று சொன்னவர்கள் டைஃபி. எனக்கு அந்த இடம் தான் என் தோழமை. எப்போதும் அதிகாரத்திற்கு அஞ்சாம மக்களுக்காக ஜனநாயக உரிமைக்காக களத்திலே நிற்கும் என்பதை பார்க்க முடிந்தது தோழர். பெருந்தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களை என்ன கூப்பிட்டீங்க, வாங்க தோழ. அவருக்கு நம்மளை விட்ட ஆள் கிடையாது, நமக்கு அவரை விட்ட ஆள் கிடையாது பாவம். உட்காருங்க தோழர். தெளிவான அரசியல் பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் தோழர்களே. கருத்தியலாக வெற்றி அடைகிற பாதையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய மகத்தான
ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள், ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறோம். இது தொடர்ந்து டைபி பல முறை பண்ணியிருக்கிறதா, போதையற்ற சமூகம், போதையற்ற இந்தியா, ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நான் பார்க்கிறேன். பல வகைகளில் போதை மருந்து தமிழ்நாட்டுக்குள்ளையும் இந்தியாக்குள்ளையும் பயங்கரமா தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்து பக்கத்துல சாக்லேட்டா போதை மருந்து கிடைக்குது, கல்லூரிகள்ல கஞ்சாவா போதை மருந்து கிடைக்குது, பெரிய பெரிய இடங்கள்ல கொக்கெயின் போன்ற போதை மருந்து ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குது. அதுலயும் நம்ம ஐயா 56 இன்ச் மோடி அவருடைய பிறந்த ஊர் இருக்கு பாருங்க, குஜராத். அது ஆள்கால் ஃப்ரீ மாநிலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க மத தடை செய்யப்பட்ட ஒண்ணு, மதம் இல்லாத மாநிலம் அது. ஆனா 1.5 லட்சம் ஸ்பிரிட்டுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு, 1.5 லட்சம் லிட்டர் ஸ்பிரிட்டு. அப்படி என்னது, 1.5 லட்சம் லிட்டர் சாராயத்தை அங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னும் சொன்னா அதானியுடைய போர்ட்டு, அதானியுடைய துறைமுகத்துல தண்டனா போதை மருந்து எடுக்கிறோம். இன்ன வரைக்கும் அதானி மேல ஒரு கேஸோ விசாரணையோ இல்ல. அதானிக்கு ஒண்ணுனா நம்ம ஐயா 56 இன்ச் மோடி பயந்து நடுங்கிறாரு. அதானிய காப்பாத்துறதுக்கு இந்தியாவை கூட அடகு வைக்க தயங்குறது இல்ல மோடி என்கிற மோசடி கும்பல். அப்ப பாத்தீங்கன்னா 63,000 கிலோ டன்னு கணக்குல கிடைச்சிருக்கு. அந்த அந்த போதை மருந்து எங்க இருந்து வந்தது, அந்த போதை மருந்தால என்ன ரகசிய திட்டத்தை காவிகள் கையில வச்சிருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான அரசியல் நான் பாக்குறேன். ஒட்டுமொத்த வட இந்தியா முழுவதையும் போதை இந்தியாவா மாத்தி வச்சிருக்கிறோம். வட இந்தியா முழுவதும் சாமானியில இருந்து எல்லாருக்கும் கஞ்சாவும் கொக்கைனும் கிடைக்குது. அப்ப என்ன அரசியல், நீ போதையில மயங்கி கட, நீ பண்பாட்டு அடிமையா கட, நான் என்னுடைய காவி அரசியலை உன் மயக்கத்தை வச்சு சாதிச்சுக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டிலே அப்படிதான், கஞ்சாவுக்கு எதிராக ஆபரேஷன் கஞ்சா என்கிற ஒரு வேலையை முதலமைச்சர் தொடங்கினார். நம்ம உண்மையில பாராட்டம் பரவாயில்ல, ஒரு வழியா கஞ்சா ஒழிச்சா நல்லதுதான். கஞ்சா யாரு விக்கிறா, கோடி கோடியா கஞ்சாவில சம்பாதிக்கிற பணக்காரனா விக்கிறா? குடிசை பகுதியில இருக்கிற குழந்தைகளை இளைஞர்களை கஞ்சா விக்கிறதுக்கு கருவியா பயன்படுத்துறான். ஒரு சமூகமே ஒடுக்கப்பட்டு குடிசை பகுதிக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிற சமூகத்தை அந்த குழந்தைகளை மேலும் போதை பொருள் விற்பனையாக்கி குற்றவாளியாக்கி திரள் அணிக்க வைக்கிறான். இதுல போலீஸ்காரங்க எல்லாம் கூட்டு வேற, நமக்கு தெரியுதா என்னமோ போலீஸ்காரங்களுக்கு கஞ்சா விற்கிற வீடு நல்லா தெரியுது, போலீஸ்காரங்களுக்கு போதை மருந்து விற்கிற வீடு நல்லா தெரியுது. அப்ப சமூகம் முழுவதையும் போதையற்ற சமூகமா மாத்தணும்னா நம்ம கையில அரசியல் எடுக்க வேண்டி இருக்கு தோழர்களே. வரலாற்று காரணமும் சில அறிவியலும் இருக்கு. 37% தமிழகத்து பெண்கள் விதவைகளாக கைம்பெண்களாக இருக்கிறாங்க. வெறும் 19, 25, 30 வயசுக்குள்ள கைம்பெண்களாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா போதை அடிமையாகிறது. இந்த டாஸ்மார் கடைகள்ல குடிச்சிட்டு நம்ம மனுஷங்க கூட எப்படி இருக்கான், போதை நோயாளிகளா இருக்கான். மதுவை குடிச்சிட்டு நோயாளியா இருக்கான், குடிநோயாளியா. இந்த குடிநோயாளிய முதல்ல காப்பாத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் நடக்கும் போது ஒரு குடிநோயாளி என்ன பண்ணாரு, சரக்கு கிடைக்கலன்னு கைய அறுத்துக்கிட்டு செத்து போனாரு. இன்னொரு குடிநோயாளி தூக்குல தொங்கி செத்து போனாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல. இன்னொரு குடிநோயாளி 12வது வகுப்பு பரீட்சை எழுதிட்டு வந்து தான் பொண்ணு உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கான். அந்த போதை மருந்து கிடைக்காதனால இந்த நோயாளிக்கு காது சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல கிடந்த அந்த மரஸ்டூல் எடுத்து அந்த பொண்ணை ஒரே அடி, அந்த பொண்ணு அந்த இடத்துல ஸ்பாட் அவுட், 12வது வகுப்பு பரீட்சை எழுதிட்டு வந்த குழந்தை. குடிநோயாளிகளை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்ப மாவட்டம் தோறும் மிகப்பெரிய மருத்துவமனைகளை இந்த குடிநோயில் இருந்து பாதுகாக்க வேண்டி நம்ம வைக்கணும். ஏன்னா குடிநோயாளிகளை நாங்க பாதுகாக்கிறோம்னு தனியார் நிறைய நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க, கோடி கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. அங்க குடிநோயாளிகள் கொலையும் செய்யப்படுறான், அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அவனை அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி குற்ற உயிரும் குயிராய் உயிருமாக்கி அவனை கடைசியில கொண்டு வந்து செத்துட்டான்னு கையில கொடுக்கிறான்.
இதெல்லாம் தவிர்க்கணும்னா அரசு இங்க இருக்கிற குடிநோயாளிகளை காப்பாற்றுகிற மருத்துவமனைகளை பெரிய அளவில் மாவட்டம் தோறும் உருவாக்கணும். அதோட கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய பெரும்பரக்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு ஆளுங்கட்சியா வந்தாலும் அதைத்தான் செய்யணும். டாஸ்மாக் கடைகளை மூடணும். டாஸ்மாக் கடைகளின் மூலமாக வருகிற வருமானத்திற்கு மாற்று வருமானத்தை ஏற்பாடு செய்யணும். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துருச்சு டாஸ்மாக். எங்க சித்தையெல்லாம் ரொம்ப பயந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு போன் பண்ணும்போதுதான் சொல்லுவாங்கப்பா, குடிச்சு விட்டு கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அவனை திட்டவும் முடியல, அடிக்கவும் இல்லை, என்னடான்னு கேட்கவும் முடியல, அவன் நிதானத்துல இல்லைன்றான். இப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் நம்ம குழந்தைங்க படிக்கிறது பதிலாக போதையில உட்கார்றது எவ்வளவு பெரிய அநீதி. அடுத்த தலைமுறை இந்த காவிகளுக்கு அடியாளாகுமே எளிய அரசியலா தலைவரா வர முடியுமா? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர்த்து போக வைக்கிறது. போதை மருந்து பல வகையில கிடைக்குதுன்றான், ஸ்டாம்ப ஒட்டிக்கணும்ன்றான். இந்த ரெண்டு வருஷத்துல போதை மருந்து லாக்டவுன்ல இருந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் எல்லாம் போதை மருந்தா பயன்படுத்திருக்கான். பலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறான். எக்கச்சக்கமான குழந்தைங்க புதுசா மது நோயாளியா குடிநோயாளியா மாத்தி போயிருக்கிறான். ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு அம்மாவா. இந்த சமூகத்துல போதை என்கிற நெடும் துயரம் குடும்பங்களை துயரத்துல ஆழ்த்தல. இந்த நாட்டின் அரசியலை மண்ணுக்குள்ள போய் வைக்க போகுது. இந்த நாட்டினுடைய பண்பாட்டை அடிமைத்தனத்துல கொண்டு போய் வைக்க போது. யாரோ நாலு பேருக்கு அடிமையா நான் நிக்க போறேன் தோழர்களே, அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு ஜனநாயக வாலிபர் சங்கம் மகத்தான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முன்னெடுப்பை கையில வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பட்டை தொட்டி தோறும் இது குறித்து நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குடியால் போதையால் இந்த சமூகம் பெரிய பெரிய அளவுக்கு அதிகாரத்திற்கு அடிமையா போறாங்க என்று புரிய வைக்க வேண்டும் தோழர்களே. அந்த முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கிற ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளா இருக்கிற தோழர்களுக்கும் இதை வீதிதோறும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க போகிற அன்பு தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களோடு களத்திலே நாங்கள் இருப்போம், வீதிதோறும் போவோம், மக்களை மக்களாக வென்றெடுப்போம், அதிகாரத்திற்கு எதிராக கரம் உயர்த்தி நிற்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.